ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இப்போ கடைக்கு போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து கொஞ்சம் தேவையான பொருளாக பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, ரெண்டாவது நமக்கு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ வந்து டிமார்ட் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கிட்ட வந்துருக்கு, ஆல்ரெடி ஒரு 6 மாதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அங்கே ஆஃபர்ஸ்லாம் நிறைய போகுது அப்படின்னாங்க. யூடியூப்லேயும் நிறைய பேர் வீடியோ போட்டு பார்த்துருந்தேன். ஸோ டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி 1.5 மணி நேரமாக அதிகபட்சம் போய் சொல்லலாம் இல்லை, ஒரு 15 மினிட்ஸாக இருக்கும். நான் காரை ஆன் பண்ணி ஏசி போட்டு உட்காந்துருக்கேன். வரேன் 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 வரேன்ட்டு என்னை வச்சு செஞ்சுட்டு அப்புறம் இன்னும் கூட ஆளை காணும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஆளும் காணும் அட்ரஸையும் காணும். சரி, என்ன தான் வாங்க போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு சேலஞ்ச் வேறு, என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்றான். காசு யார் கொடுக்குறது, யார் கொடுக்குறது? பார்த்தா ஒன்று ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன், வரலையா, டயர்டாக இருக்குமா, இடுப்பு வலிக்குதுமான்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா ஒதுக்க மாட்டாங்க. அவங்க லேட்டாக வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ ஷாப்பிங்கில் என்ன ஆகும்னு தெரில, அதுவே வைத்த கலகுது. இதில் வேறு பெட்ரோல் ஆன் பண்ணி ஏசி போடுறதே காருக்கு இவ்வளோ ஆகுது. ரெண்டாவது வெயில் வேறு ஓவராக இருக்கிறனால ஏசி போட வேண்டியதாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சன் செட் ஆனதுனால பிரச்சனை இல்லை, அதனால சாயந்தரமாக போகலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ போயிட்டு எனக்கு கூட கொஞ்சம் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதாவது ப்ரெஷ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சன் டிவியில் வர மொட்டை சிவா கடைசி 6:30 போடுறேன். அதையும் பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்கும் வெயிட் வச்சுட்டாங்க. சரி, நைட் ஜாக்சன் தோற ஓரளவுக்கு காமெடியாக இருக்கும், மொட்டராஜேந்திரன் காமெடி, அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு பிடிச்ச படம் தான் எனக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நைட் தூங்கிட்டு காலையிலேருந்து எப்பயும் போல் நார்மல் லைஃப்பை ஓட வேண்டியதான். அதாவது என்ன நார்மல் லைஃப்னா நான் வேலை தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மதர்ஸ் டே வந்து ரொம்ப நல்லா போச்சு. எப்படின்னாக்கா எல்லாருக்குமே வந்து நம்ம அம்மா தான் எல்லாமே. ஸோ அம்மா மிஞ்சது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கேஜிஎஃப்ல சொல்கிற மாதிரி தாயை விட சிறந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைடான்ற மாதிரி தான். ஸோ அந்த டியூன் சொன்னால் தந்தானே நானே நானே நானும் தானே நானேனும் அப்படி தான். ஸோ எல்லா மதர் எல்லா அம்மாங்களுக்கும் இனிய மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். அம்மாங்களுக்குன்றது என்ன அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே எனக்கும் அம்மா தான், வயசில் எனக்கு பெரியவங்களாக இருக்குது எல்லாருமே. ஸோ எல்லாருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லிட்டு டாட்டா பாய் பாய். நான் போயிட்டு உங்களுக்கு நான் இன்னும் என்னென்ன போராட்டம் இருக்குன்றது வீடியோவில் அப்படியே அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள்.